రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్వయామోహతశ్చితరాణి తృణాయవేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే పాతావితాయువ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధరశ్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాన్ భక్తాంగ్రిరేణ వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశ మునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వధనానుమోదనం సర్వార్థదం శ్రీశరభోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాదరం త్రివడి దినాలెన్నుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహందాది செய்தா நடீனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இரத்தார எல்லாது ரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று தரோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வரங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஆண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சரகோ வன்மொயம்பாள் வளர்த்தை தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்பேரிட ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த காலக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தனக்வனமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்கத பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. வைகுந்தா மணிவண்ணனே என்று ஆரம்பிக்கும் இந்த திருவாய் மொழியிலே எம்பெருமானுடைய பரமபோக்கியத்தை அருளி செய்யும்படியாக, அதே சமயத்திலே எம்பெருமான் தன்னுடைய ஆசிரியர்கள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாரோ என்று கவலைப்படுபவன் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார். உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போக மாட்டோம் என்று எம்பெருமானுக்கே ஆழ்வார் உறுதி அளிப்பதாக இங்கே பாசுரங்கள்ல அழகாக அமைந்திருக்கின்றன. நான் எதுக்காக பிரிந்து போகணும்? நான் உம்மிடம் பெறாதது ஏதாவது உண்டோ? எல்லாம் பெற்றேன். அதனால் என் முன்னை தீவனைகள் முழுவேர் அறிந்தனன் யான். உன்னை சிந்தையினால் இழந்த இரணிய நகல் மார்பம் கீழ்ந்த என் முன்னை கோளறியே, முடியாததன் எனக்கே. எனக்கு இனிமேல் முடியாது ஏதாவது உண்டோ? உன்னை அடைந்த பின் என்னுடைய பாவங்கள் முழுவதும் தொலைந்து போயின. இந்த சமிருத்தி எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு வந்தது. எனக்கு முடியாதது என்ன இருக்கிறது அப்படிங்கிற, எனக்கு பூர்ணமாகாத ஏதாவது உண்டா? நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காதது என்று உண்டா? இல்ல கிடைக்காமல் போகக்கூடியது என்பதும் ஏதாவது உண்டா? நீ பக்கத்திலே இருக்கும் போது உன்னுடைய அனுகிரக விஷயமாக இருக்கு எல்லாமே உண்டு, சர்வமும் பூர்ணமாம் என்பதாக 6வது பாசுரத்திலே அருளி செய்தார். உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வம் கீண்ட அப்படின்னு ஸ்ரீ நிசிம்மாவதாரத்தினுடைய வைபவத்தை இங்கே சாதிக்கிறார். பிரகடாதருக்காக நிசிம்மாவதாரம் செய்தபோது எம்பெருமானை சிந்தையினால் இகழ்ந்த இரணியனுடைய மார்பத்தை எம்பெருமான் கீண்டான். மனசினால் எம்பெருமானை இகழ்ந்தவன்,
இங்க ஒரு கேள்வி வரும், ஹிரண்யகசிபு மனசினாலே எம்பெருமானை இகழ்ந்தானா வாயினாலே இகழ்ந்தானா? அப்படின்னா மனசினாலேயும் இகழ்ந்தான், வாயினாலேயும் இகழ்ந்தான், வாயாலையும் எம்பெருமானே இகழறான். அப்படி இருக்கும்போது ஏன் சிந்தையினால் இகழ்ந்த அப்படின்னு ஏன் சொல்லுவானே என்று கேட்டால், அதுக்கு அழகான ஒரு சமாதானம் சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் முன்னோர்கள். அதாவது எம்பெருமானே ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணும் போது எம்பெருமான் அவன் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறானா இல்ல வாயாலே வெறும் மேம்போக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறானா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அவன் வாயால ஸ்தோத்திரம் பண்ணாலே போரும், உடனே அனுகிரகம் செய்து விடுகிறான். ஆனால் எம்பெருமானை யாராவது இகழ்ந்தால் அவன் மனசால இகழறானா இல்லை ஏதோ மேம்பட்டா வாயால மாத்திரம் சொல்றானா அப்படிங்கறதை ஆராய்ந்து பார்க்கிறானா? அவன் மனதாலே இகழ்ந்தாதான் அவன் துஷ்டன் அப்படின்னு முடிவு பண்றான். ஏதோ மேம்போக்காக வாயால ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போனான்னா சரி ஏதோ சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டு விடுவானா? அந்த ஒரு எம்பெருமானுடைய ஒரு உத்தமமான குணம் இங்கே தெரிகிறது. ராமாயணத்துல வரும் ஏதாவது நாம் பண்ணோம்னா அதை உபகாரம் நினைச்சு கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். நாம் அபகாரம் பண்ணால் அதை கைவிடுவதற்கு, நம்ம அபகாரத்தை நினைக்காம இருப்பதற்கு என்ன வழியோ அதை பண்ணுவான். அந்த மாதிரி எம்பெருமானை இகழவர்கள் இகழ்ந்தா கூட வாயால இகழ்ந்தா கூட சரி போ ஏதோ மனசு நல்ல மனசா இருக்கு, வாயால நாலு பேருக்கா ஏதோ சொல்லியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பானான். ஆனால் மனசினாலையும் இகழ்ந்தான்னா அப்பதான் எம்பெருமானுக்கு வேண்டாதவன் ஆகிறான். ஆனால் புகழும் போதோ அவன் மனதார புகழணும் அப்படிங்கறது இல்ல, ஏதோ வாயால புகழ்ந்தா கூட போடணும் திருப்தி அடையிறவனாம். அதனால உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகழ்மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியே, என் முன்னை கோளறியே என்பதற்கு அர்த்தம் அழகாக பார்த்தோம். முடியாதுதான் எனக்கே, எனக்கு இனிமேல் முடியாதது என்ன, நீ என் கையில் இருக்கும்போது எனக்கு முடியாது என்ன என்று கேட்டார். உன்னே எம்பெருமான் முடியாதுன்னு எனக்கே அப்படின்னா அப்ப எல்லாம் ஆழ்வாருக்கு வந்துருத்தா, மொத்தம் எம்பெருமானிடமிருந்து சகல புருஷார்த்தங்களையும் ஆழ்வார் பெற்று விட்டாரா, ஒரு குறைவும் இல்லையா அப்படின்னு கேள்வி வந்தார். அதுக்கு பதில் சொல்வதாக அடுத்த பாசனம் ஏழாவது பாசனம், எனக்கு ஒரு குறவும் இல்லை மாத்திரம் அல்ல, என்னை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு குறவும் இல்லை. என் மாத்திரம் இல்ல, நான் என்னை சேர்ந்தவர்கள் எனக்கு முன் ஏழு தலைமுறை பின் ஏழு தலைமுறை ஒருவருக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடி எம்பெருமான் எங்களை காப்பாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஏழாவது பாசனத்திலே சொல்லுகிறார். முடியாததன் எனக்கே இனி முழுவேள் உலகுண்டான், புகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகழ்வானும் அல்லன் இனி, செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுவிறப்பும் விடியா வெண்ணரதத்து என்றும் சேருதல் மாறினரே. முடியாததன் எனக்கே இனி முழுவேள் உலகமுண்டான், பிரளய காலத்திலே முழு ஏழு உலகங்களையும் உண்டவன் தன் வயிற்றில் வைத்துக் கொண்டிருந்த சர்வேஸ்வரன், அவன் வந்து அடியேனுடைய மனதுக்குள் புகுந்தான். புகும்போது உகந்து வந்து மிகுந்த பிரீத்தியுடன் என் மனதுக்குள் புகுந்தான். புகுந்தது மட்டுமல்ல, அகழ்வானும் அல்லன், என்னை விட்டு பிரிந்து போக முடியாதபடி உள்ளே மண்ணி நிற்கிறான். அது மட்டுமல்ல, செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து, செடிகள் போல பரவி இருக்கிற புதர்கள் போல இருக்கக்கூடிய என்னுடைய வியாதிகளையும் என்னுடைய கர்மங்களையும் துரத்திவிட்டு விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. அது மாத்திரமில்ல, என்னுடன் மாத்திரமில்ல, என்னை சேர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் எல்லாவருமே எமர் கீழ்மேல் ஏழு பிறப்பும், எனக்கு கீழே ஏழு தலைமுறையும் மேலே ஏழு தலைமுறையுமான என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய எல்லா நோய்களையும் துரத்திவிட்டு அவர்கள் விடியாத நரகத்திலே என்றும் சேராதபடி, விடியாத நரகத்தில் சேர்தல் என்பதே இல்லாதபடி அவர்களுக்கும் விசேஷமாக அனுகிரகம் செய்திருக்கிறார். இப்படி எனக்கு மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்களுக்கும் அவன் அனுகிரகம் கிடைத்த பின் அப்புறம் எனக்கு முடியாததன் எனக்கு எனக்கு கிடைக்காதது என்ன, எல்லாமே அவனாலே கிடைத்ததுதான் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். முடியாததன் எனக்கே இனி
இனிமேல் எனக்கு முடியாதது என்ன இருக்க முடியும் அப்படிங்கறத இனிமேல் விளக்க போகிறார். முழுவேல் உலகம் உண்டான் பிரளய காலத்திலே முற்றத்தையுமே சம்ஹாரம் செய்தன் தன் திருவயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்தவன். புகந்து வந்து அடியேன் புகுந்தான். அப்ப எப்படி இருந்தானோ அதான் பிள்ளான் சொல்லும் போது சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமானுக்கு எம்பக்கள் அபினிவேசம் என்னளவில் பரிய விசையாதே என்னோடு சம்பந்தாக சம்பந்தித்தார்கள் பக்கலிலும் கூட வெள்ளம் கோர்த்தது. அதனால் அவன் என்னை அகல நினைக்கிலன். இனி முடியாதது ஒன்றுண்டோ என்கிறார் சர்வேஸ்வரன். மொத்தமா அர்த்தம் சொல்லியிருக்கார். அதாவது பிரளய காலத்திலே எல்லாத்தையும் துவைத்துக் கொண்டு எல்லாத்தோடையும் கலந்து இருக்கக்கூடியவன் இன்று என்னோடையும் கலந்தான் அப்படின்னு அர்த்தம். புகந்து வந்து அடியேனுள் புகுந்தான். ஏதோ வந்து வந்து நிற்கிறோம், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வந்து கலந்திருக்கோம் அப்படின்னா இல்லாமல் மிக பிரீத்தியோட வந்து என்னோட கலந்திருக்கிறான். அகழ்வானும் அல்லன் இனி பிரளய காலத்திலே கலந்திருந்தது போல இல்ல. பிரளய காலத்திலே கலந்திருக்கும் போது அதுக்கப்புறம் விட்டு மறுபடியும் சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்து விடுவான். இங்கே அப்படி எல்லாம் இல்ல. என்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்பதாக என்னோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிறான். செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் ஏழு பிறப்பும் என்னுடைய கீழும் மேலும் ஏழு பரம்பரையிலே எல்லாருமாக நோய்கள் எல்லாம் துறந்தார்கள். செடியார் நோய்கள் எல்லாம் துறந்தார்கள். செடினா புதர். புதர்கள்லாம் எப்படி பரவி இருக்கோ அந்த மாதிரி இவர்களுக்கு கர்மங்களாலே வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவி இருக்கான். அதெல்லாம் மொத்தமும் அவித்யா கர்ம வாசனாதிகளை அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். அவித்யா என்ன, கர்மம் என்ன, வாசனை என்ன, இதெல்லாம் மொத்தமும் பரவி இருக்கோயோ இது மொத்தத்தையும் ஓட்டிவிட்டான் எம்பெருமான். விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. விடியா வெண்ணரகம் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் சொல்லும் போது சம்சாரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கா. நரகம் அப்படின்னா பொதுவா நரகலோகம் தான் சொல்லணும். ஆனா இங்க ஆழ்வார் விடியா வெண்ணரகம் சொல்லுகாரு இல்லையோ, பிரிந்து போகாத நரகம் அது சம்சாரம் தான். ஏன்னா அந்த நரகத்துக்கு போனா கூட ஒரு நாள் விடிவு அப்படிங்கறது உண்டு. நரகத்துல கொஞ்ச வருஷம் வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நரகத்துல வெறும்னா சொர்க்கம் போகலாம் இல்ல பூலோகம் வரலாம், அவ கர்மானுகூலமா நடக்கும். ஆனால் விடியா வெண்ணரகம் அப்படின்னு விடிவே இல்லாத வெண்ணரகம் அப்படிங்கறது இந்த சம்சாரத்தை தான் ஆழ்வார் சொல்றாராம். அதனால விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. விடியாத நரகமான சம்சாரத்திலே அவர்கள் சேர்ந்து இருப்பதை மாற்றினர். அவர்களுடைய சுபாவத்தையே அவர்கள் மாறி கழித்தார்கள். இது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த ஒரு அழகான இது நடந்தது. ஆக எம்பெருமானுக்கு என் பக்கம் இருக்கக்கூடிய ஆசை என்பது என்னோட அளவில் இல்லாது என்னை சேர்ந்தவர்கள் மேல் கீழ் ஏழு பிறப்பு உள்ளவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நின்றது அப்படின்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது எனக்கு முடியாதது என்ன என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். எப்படி ஆனால் இங்கேயும் பிரஹ்லாத ஆழ்வான உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரஹ்லாத ஆழ்வானை ரட்சித்த எம்பெருமான் பிரஹ்லாத ஆழ்வானுக்கு முன்பின் இருந்தவர்கள் எல்லாருமே ரட்சித்தானா. பிரஹ்லாத ஆழ்வான் கடைசி கிட்ட கடைசியில நரசிம்மாவதாரம் முடிவுல பிரஹ்லாத ஆழ்வான் கிட்ட வரம் கொடுக்கறதுக்காக பெருமாள் கேட்டார். நரசிம்ம பெருமாள் ஒரு வரன் வாங்கி கொள்ளும் என்று சொன்னார். பிரஹ்லாதன் நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ற எல்லாம் முடிஞ்சோடனே உனக்கு ஒரு வரம் கொடுக்கறேன் அப்படின்னா பிரஹ்லாதன் வேண்டான்னுட்ட. எனக்கு வரம் எல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு உம்முடைய அனுகிரகம் இருக்கும் இல்லையோ இதை காட்டிலும் பெரிய வரம் ஒண்ணும் இல்லை, உண்மை சேவிச்சுட்டு எனக்கு இதை கொடு அத்தை கொடு அப்படின்னு கேட்கிற சாதாரண பக்தன் இல்ல. நானு சாதாரண பக்தனா இருந்தா ஒரு பலனுக்காக சேவிச்சுட்டு எனக்கு இத்தை கொடு அத்தை கொடுன்னா அந்த பலனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு திரும்பி கூட பார்க்காத போயிடுவான். அப்படி இல்ல, பக்தியை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய சாதாரண பக்தன் இல்ல நானு. உனக்கு ஆழ்ந்த காதலோடு கூட தீவிரமான பக்தியில இருக்கக்கூடியவன், உன்னை பிரிந்து இருக்க முடியாதவன், எனக்கு இதையெல்லாம் கொடுத்து என்னை மாற்றிடாத, எதுவுமே வேண்டாம், அதனால கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது, உன் அனுகிரகம் இருந்தா போரும் அப்படின்னு பிரஹ்லாதன். ஆனால் எம்பெருமான் சொன்னாராம், அப்படின்னா இல்ல உனக்கு வரம் கொடுக்கறது எனக்கு விசேஷம், பிரஹ்லாத வரதன் அப்படின்னு ஒரு திருநாமம் எனக்கு வேணும், பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்து அந்த பெருமை வேணும். யார் யாரோ யார் யாருக்கோ என்னென்னமோ வரம் எல்லாம் கொடுக்கறார். இப்ப இந்த ஹிரண்யகசிபுவுக்கே பிரம்மா தான் வரம் கொடுத்தார், வரம் கொடுத்தார். ராவணனுக்கு பிரம்மா தான் வரம் கொடுத்தார். அப்புறம் பஸ்மாசுரனுக்கு சிவன் வரம் கொடுத்தார். இவா வரம் கொடுத்த கதையெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு. இந்த வரம் கொடுத்த கடைசியில அவாலே அவஸ்தைப்படும்படியாக இருக்கு. அப்படி எல்லாம் இல்லாமல் நான் வந்து உனக்கு வரம் கொடுக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெருமை இருக்கும். பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்தவர் அப்படிங்கிறபடினால பிரஹ்லாத வரதன் அப்படிங்கிற பெருமை எனக்கு வரும்.
அதனாலே ஒரு வரத்தை பேத்து வாங்கிக்கொள் அப்படின்னா. அப்போ பிரஹ்லாதன் நினைச்சாராம், நாம வரத்தை வாங்கறது பெருமானுக்கு ஒரு கைங்கரியமாக அறிவிப்போம், அவன் திருவள்ளுவம் உகப்பதாக அறிவு இல்லையா, அப்படியானா அப்படி செய்யறது நியாயம்தான் அப்படிங்கறதுக்காக ஒரு வரம் கேட்டாராம். இதோ என்னுடைய தகப்பனார் படுத்துருக்காரு இல்லையா, சம்மாரம் ஆயிடுத்து, கீழ் விழுந்து கிடக்கிறார் கிரண்ய கசிப்பு, அவருக்கு நல்ல கதி வேணும் அப்படின்னு பிரசாதம் வரம் கேட்டாராம். அப்ப பெருமாள் சிரிச்சுட்டே சொன்னாராம், இது ஒன்னும் பெரிய வரம் இல்ல, ஏன்னா அவனுக்கு நல்ல கதி எப்பவுமே கொடுக்கணும் நான் சங்கல்பம் பண்ணியாச்சு முன்னாடியே, ஏன்னா அவன் வந்து உன்னை சேர்ந்தவன், பிரஹ்லாதனை சேர்ந்தவன். அப்ப பிரஹ்லாதனை சேர்ந்தவர்கள் முன் ஏழு தலைமுறையிலும் பின் ஏழு தலைமுறையிலும் அவர்களுக்கு க்ஷேமத்தை பண்ணுவதாக நீ பரம பாகவதான அப்படினாலே அந்த சங்கல்பம் எனக்கு எப்பவுமே உண்டு, நான் எப்பவுமே பக்தர்களை அவர்களை மாத்திரம் ரட்சிப்போம் இல்ல, அவர்களுக்கு கீழ்மேல் ஏழு பிறப்பும் ரட்சிக்க கூடியவன் நானு, அதனால உம்முடைய தகப்பனா நான் இருக்க அப்படினாலே அவனை நான் காப்பாத்திட்டேன். அப்புறம் உன்னுடைய புத்தன் பிரஹ்லாதனுடைய புத்திரன் விரோசனன், விரோசனுடைய புத்திரன் மகாபலி, மகாபலியுடைய புத்திரன் பானாசனன், இவர்கள் எல்லாருமே எம்பெருமான் காப்பாத்தறான். மகாபலியோட சண்டை போடல, மகாபலியை தானம் கேட்கறான், பானாசனோட சண்டை போட்டும் அவனை கொல்லல, அவன் கைய மாத்திரம் அறுத்து அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கறா. இப்படியாக இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு காரணம் பிரஹ்லாதனுடைய சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான். அதனால எல்லாருக்கும் பின்னாடியும் பின்னாடியும் நான் க்ஷேமத்தை பண்ண போறேன், இருந்தா கூட இவனுக்கும் நல்ல வந்துருத்தி இப்ப நீ வரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தா கூட இப்ப நீ கேட்டு நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பெயர் இருக்கட்டும் அப்படின்னு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணார் என்பதாக புராணம் அழகாக சொல்றது. அதனால யமருக்கு மேல் ஏழு பிறப்பும் விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. பிரஹ்லாதன் பின்னாடி வந்த மகாபலியும் உயிந்து போனான், பானாசுரனும் உயிந்து போனான் அப்படின்லாம் இருக்குல்லையோ. அதனால அந்த மாதிரியாக எம்பெருமான் எனக்கு கிடைத்த போது எனக்கு முடியாதது என்னதான் இருக்க முடியும் என்பதாக சாதித்தான். அடுத்த பாசனம் எட்டாவது பாசனம். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரிந்த திருவள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரம் பல்குழாங்கள் நீரிட பாய் பறவை ஒன்று ஏறி வீட்டிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் என்றாய். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து நான் சம்சாரத்திலே மாறி மாறி எத்தனையோ பிறவு பிறவி எடுத்தேன், கடைசியிலே உன்னுடைய நெருசேத்துக்கமான கருணையினாலே உன்னையே பலனாக அடையப்பட்டேன், நான் என்னுடைய உள்ளம் தேறி சந்தோஷமாக இருக்கிறேன், முடிவில்லாத உன் அனுபவமாகிற ஆனந்த பிரவாகத்திலே மூழ்கி இருக்கிறேன், அது முடிந்துவிடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரியக்கூடாது பிரானே, ஆசிரியர்களுக்காக கருடன் மேல் ஏறிக்கொண்டு விரோதிகளை நீ நாசம் செய்பவன், ஆக என்னுள் உன்னை நீக்கேன், என்னிடமிருந்து உன்னை பிரிக்காதே, என் விரோதிகளையெல்லாம் நாசம் செய்து என்றென்றும் என்னோடு சேர்ந்திருக்க வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே அழகாக சாதிக்கிறார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து, பல பிறவிகள் பல பிறப்பும் மாறி மாறி பிறந்து அப்படின்னு அர்த்தம். இப்படி பிறந்ததுனால என்ன அப்படின்னு கேட்டா பிள்ளான் சாதிக்கிற, உன்னோடு சம்ஸ்லேஷிக்கைக்கு விரோதியான சம்சாரத்திலே வர்த்திக்கிற நான், இப்படி எத்தனையோ பிறப்பு பகுவித ஜென்மங்கள்லயே மாறி மாறி பிறந்துட்டு இருக்கப்படினால நான் இந்த சம்சாரத்துல இருக்கேன், சம்சாரத்துல இருக்கிறவன் உன்னோடு எப்படி சேர்ந்து இருக்க முடியும், பல பிறவியெல்லாம் எடுத்தெடுத்து மேல மேல இருந்துட்டு இருக்கவன் உன்னோட சேர முடியாதபடி அப்படியான பல பிறப்பு எடுத்துட்டு நான் இருந்துட்டு இருக்கேன், கட்டப்பட்டு இருக்கேன், ஆனா கடைசியில அடியை அடைந்து, அடியை அடைந்துங்கிறதுக்கு பிள்ளான் சாதிக்கிற, நிர்கேத்துக்குமாக உன் திருவடிகளையே பிராபியமாக பெற்று அதிலே உள்ளம் தேறி முடிவில்லாத அழகிய இன்ப வெள்ளத்திலே மூழ்கினேன் அப்படின்னு அந்த வரிக்கு அழகா அர்த்தம் சொல்றேன். நான் உன்னுடைய திருவடிகளையே பெற்றேன், இப்படி இப்படி இருந்துட்டே இருந்தேன் இந்த சம்சாரத்துல, கடைசியில் பார்த்தா உன் திருவடிகளே எனக்கு கிடைச்சிருக்கு, பலமாக கிடைச்சிருக்கு, உபாயமா உன் திருவடி ஆசிச்சுங்கிறது மாத்திரம் இல்ல, பலனாக எனக்கு கிடைச்சிருக்கு உன் திருவடி, அதனால அந்த பலனை அனுபவிச்சு ஆனந்தமாக இங்க இருந்துட்டு இருக்கேன், அது கிடைச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிர்ஹேதுகமாக நான் பெருசா எதுவுமே பண்ணல, ஏதோ உன்னுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம்,
நிர்ஹேதுகமாக உன் திருவடிகளையே பிராப்தியாக பெற்றேன். அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இரு வெள்ளம் யான் மூழ்கினான். ஈரில் இன்பத்து, ஈரில்னா முடிவில்லாத இன்பத்திலே, இரு வெள்ளம் நான் பெரிய வெள்ளத்திலே, இன்ப வெள்ளத்திலே நான் மூழ்கி விட்டேன். அம்மனம் தெளிந்து ஆனந்தமாக நான் மூழ்கி இருக்கின்றேன் உன்னுடைய அனுகிரகத்தினாலே. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி, இந்த அடியை அடைந்துன்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அப்படின்னு அர்த்தம். அப்ப திருவடியை அடைந்துன்னா திருவடியை உபாயமாக பற்றி அர்த்தம் சொல்லலாம், இல்ல திருவடியை பிராப்தியமாக நான் அடைந்து பலனாக அடைந்துன்னு அர்த்தம் சொல்லலாம். இங்க பலனாக அடைந்துங்கிற அர்த்தத்தை வச்சிருக்க பிள்ளை சாதிக்கிற என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெண்டாம் பத்திலேயே போக்கியத்துவத்தை சொல்லக்கூடியது. இந்த பத்து முழுக்கவே எம்பெரும், அதாவது உபாயத்துவத்தை சொல்வது முதல் பத்து, போக்கியத்துவத்தை சொல்வது இரண்டாம் பத்து. அதனால உபாயத்தை முதல் பத்துல சொல்லியாச்சு. இப்ப பலன் தானே இப்ப சொல்லணும், பலன் பரம போக்கியமா இருக்குங்கிறதான் சொல்லணும். அதனால அடியை அடைந்து அப்படின்னா உன் அடியை பலனாக அடைந்து அப்படின்னு அர்த்தம் சொல்றதுதான் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால உன் திருவடியை பலனாக அடைந்து ஈரிந்தத்து இருவெள்ளம் நான் மூழ்கினேன், எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்திலே பிரம்மானந்தத்திலே நான் மூழ்கி இருந்திருக்கேன். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்து இருவெள்ளம் யான் மூழ்கினன். பாரிப்பாரி அசுரருதம் பல்குழாங்கள் நீரிட பாய் பறவை என்று ஏறி வீட்டிருந்தாய். முன்னாடியே அசுரர்கள் எல்லாம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணுவதற்காக நீ கருட வாகனத்திலே ஏறி பறவை என்று ஏறி வீட்டிருந்தாய். கருட வாகனத்திலே ஏறி யுத்தம் செய்கிறானாம் எம்பெருமான். அப்போ அசுரம் பல்குழாங்கள் பாரிப்பாரி, அசுரருடைய பல சமூகங்கள் அதெல்லாம் பாரிப்பாரினா ஓடி ஓடி இங்க அங்க ஓடும்படியாக ஒரு அழகான ஒரு பட்சி. பாய்பறவை என்று பாய்பறவை, பாய்னா பாய்கின்ற பறவை, கருத்தான் வந்து பறந்து வர பறவை இல்ல, கருத்தான் பாய்ந்து வருகின்ற பறவையா, அத்தனை வேகமாக வருகிறாராம். அந்த பாய்பறவை ஒன்று, ஒன்றுனா இந்த வாகனத்துக்கு சமமான வாகனம் எதுவுமே கிடையாது. அப்படி பாய்பறவை ஒன்று என்று சொல்லும்படியாக ஒரு ஒப்பற்ற ஒரு கருத்வானாக இருக்கக்கூடியவர் பாய்பறவை என்று ஏறி வீட்டு இருந்தால், அந்த கருத்வானிலே ஏறி ஆனந்தமாக நீ நிற்கிறாயே, ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறாயே, உன்னை என்னுள் நீக்கே இருந்தாய், நீ என்னுள்ளிருந்து உன்னை திரிந்து போகாதபடி பண்ண வேண்டும் அப்படின்னு, உன்னை விஸ்லேஷிப்பியாது ஒழிய வேண்டும், என்னை கைவிடாது ஒழிய வேண்டும். ஏன்னா உன்னுடைய சுபாவம் நீ அது சொல்லும் போது ஆசிரியர்களுடைய அபேட்சிதங்களை செய்யும் சுபாவனாய் இருந்த நீ என்னை கைவிடாது ஒழிய வேண்டும். ஆசிரியர்களுடைய அபேட்சிதங்கள் அவர்கள் என்ன கேட்டாலும் அதை அவசியம் செய்து கொடுக்கிறோம், அதனால எனக்கும் இதை செய்து கொடுக்கணும் என்ன அர்த்தம். ஆசிரியர்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கறாங்கிறது இந்த பாசத்துல எங்க கிடக்கிறது அப்படின்னா, சாக்காசன் அழகா சொல்றார், பெரிய திருவடி பிரித்தோளிலே வீட்டிருக்கை, பெரிய திருவடிக்கு மகானந்த லாபமாகியாலே அத்தை உதாகரித்த இது ஆசித அபேட்சித பூரணங்களுக்கெல்லாம் நிதர்சனார்த்தம் என்று கருத்து அப்படின்ன. அதாவது விரோதிகளை எல்லாம் போக்கினார், அசுரர்களை எல்லாம் போக்கினார் இருக்கட்டும், பாய் பறவை ஒன்று ஏறி வீற்றிருந்தாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ ஆழ்வார், பாய்கின்ற கருட வாகனத்திலே அழகாக ஏறி வீற்றிருக்கிறான். இது எதுக்காக சொல்றார் அப்படின்னா, அந்த கருத்மானவர் அந்த பகவானுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்காராம். உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா அப்படின்னு எப்பவும் காத்துட்டு இருக்கார். அந்த பெரிய திருவடியான கருத்மானுடைய திருத்தோளிலே வீற்றிருந்தால் அது பெரிய திருவடிக்கு மகானந்தம், அவருக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சா பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அவருக்கு கொடுக்கலாம்ங்கிறதுக்காக எம்பெருமான் நேரா அவர் திருத்தோளிலே வீட்டு இருக்கிறானா. ஆக கருத்மானுக்கு அவர் அபேட்சிதமானது, அவர் கேட்டது என்ன கேட்டா எனக்கு கைங்கரியம் வேணும் அப்படின்னு கேட்டதை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்காக கருத்மானுடைய திருத்தோளிலே வீட்டு இருந்தீர்களவா, அதை தான் இங்கே சொல்லுகிறாராம். அப்படியே உண்மை ஆசிரியர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைக்கும் என்கிறானே அப்படின்னு சொன்னார். அதனால் அப்படிப்பட்டவன் என்னுடைய தேவையும் நீ பூர்த்தி செஞ்சு வைக்க வேணும் அப்படின்னா, அப்போ எம்பெருமானுக்கு அது சுபாவம், அதை காமிக்கிறதுக்காக ஆசிரியர்களுடைய அபேட்சிதங்களை செய்யும் சுபாவனா இருந்தனி. அன்னைக்கு கருத்மானுக்கு அப்படி பண்ணது பார்த்தா எம்பெருமானுடைய சுபாவம் என்னன்னு தெரிஞ்சது. இப்ப என்னுடைய தேவையும் நீ பூர்த்தி பண்ண வைக்க, என்னுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டா, உன்னை என்னுள் நீக்கே எந்த நீ என்னை கைவிடாது இருக்க வேண்டும்,
அப்படிங்கறதுக்காக அதையே பிரார்த்திக்கிறார். இன்னொரு சங்கவன் வரும், இப்போ எம்பெருமானுக்குதான் ஆழ்வார் தன்னை விட்டு போயிடுவாரோன்னு ஒரு சங்கை இருக்குன்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்வார் தன்னை விட்டு பிரிந்து விடுவாரோன்னு எம்பெருமானுக்கு சங்கையா, இல்ல பெருமாள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாரோ அப்படின்னு ஆழ்வாருக்கு சங்கையா, இது எதை சொல்லுகிறார் அப்படின்னா, சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், அவனுடைய அதிசங்கா நிவாரண அர்த்தம் அவன் தம்மை விட போகிறார் என்று தாம் அதிசங்கை பண்ணி இப்படி அபேட்சிக்கிறார் என்று கருத்து அப்படின்னு. எம்பெருமானுக்கு அந்த ஒரு அதிசங்கை இருக்கான், ஆழ்வார் தன்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு சங்கை இருக்கு. அந்த சங்கையை போக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, தான் போக மாட்டேன் அப்படிங்கறத காமிக்கணும் போது, அந்த காமிக்கும் போது நீ என்னை விட்டு போயிடாதே அப்படின்னு சொல்ற. அதே விஷயத்தான் இப்படி சொல்ற, தான் ஒரு அத்திசங்கை பண்ற மாதிரி பண்ணி நீ என்னை விட்டு போயிடுவாரோன்னு தான் பயப்படுறான், என்னை விட்டு போகாதே அப்படின்னா, அப்ப பெருமாளுக்கு ஓஹோ இவர் இந்த எண்ணத்துல இருக்கார், இவர் நம்மை விட்டு போக மாட்டார் அப்படின்னு பெருமாளுக்கு தோணுமா. அதனால இதுவும் போய் அந்த எம்பெருமானுடைய அத்திசங்கை நிவாரணத்துலாம் போய் முடியும் அப்படின்னு அதுல போய் சேர்த்து வச்சுக்கொள்ள வேறும். இதை பாரி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்த உள்ளம் தேறி ஈரலின்ப திருவெள்ளம் யான்முழினன் பாரிப்பாரி அசுரம் பல்குழாங்கள் நீரிட பாய் பறவை என்று ஏறி வீத்திருந்தாய் உன்னை என்னுள் நீ கேள் எந்தாய் எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இழந்து கெற்றாய் பராமரம் பைந்தாய் ஏழுருவ ஒரு வாளி கோத்தவில்லா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம் வைந்தா வானேரே இனியங்கு போகின்றதே. இந்த பாசுரத்துல எம்பெருமானை அழகாக கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லுகிறார், எந்தாய் என்னுடைய தந்தையே, திருவேங்கடத்துள் நின்றவனே, இலங்கையை நாசம் செய்தவனே, ராமாவதாரத்திலே நல்ல வேர்களோடு பருத்து இருக்கக்கூடிய ஏழு மராமரங்கள் உள்ளுக்குள்ளே புகுந்து போகும்படி ஒரு அஸ்திரத்தை எய்த சிறந்த வில்லாளியே, இலைகள் நிறைந்த குளிர்ந்த அழகிய துளசியை உடையவனே, பரமபதத்திலே நித்திய சூரிகளுக்கு நாயகனே, அமுதம் போல இனிய நானவனே, என்னுடைய சுவாமியே, உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தா உன்னை என்னோடு ஒன்றாக சேர்ந்து குழைத்து வைத்திருக்கிற என்னுடைய மைந்தனே, இனி எங்கே போகிறது, இனி நான் போவேன் என்றால் உன்னை விட்டு நான் எங்கேதான் போக முடியும், நீ இப்படி இருக்கக்கூடிய நீ என்னை விட்டு போகத்தான் இடம் உண்டோ, இனி எங்கே போகிறதுன்னா இனி நீ என்னை விட்டு எங்கே போக முடியும் என்பதாக கேட்கிறார். அதான் நீ என்னை விட்டு போக முடியாது என்பது இதனுடைய சாரம். திருமலையிலே புகுந்து நின்று அருளினபடியும் உன்னுடைய திரு அவதாரங்களையும் உன்னுடைய திவ்ய தேஷ்டிதங்களையும் உன்னுடைய அழகையும் ஸ்ரீவைகுண்டநாதனாய் இருந்த அருளும் படியையும் மற்றும் உள்ளபடியை அழங்க எனக்கு போக்கியமாக காட்டி அருளி உன்னை என்னுள்ளே ஒன்றாக குழைத்து அருளினி இனி எங்கே போவது, போவேன் என்றால்தான் போக முடியுமோ என்கிறார், நீ என்னை விட்டு எங்கே போக முடியும், ஏன்னா நீ யாரோ நான் யாரோ என்று என்பதாக தூரத்துல இருந்தால் பரவாயில்ல, நீதானே திருவேங்கடத்தை திருமணியிலே வந்து நின்றருளினாய், நீதானே இலங்கை செற்றாயின்னு திருமலையிலே புகுந்து நின்றவர்களே படியும் அப்படின்னு திவ்ய தேசத்தில் எங்களுக்காக வந்திருக்காய், இலங்கை செற்றாய் என்று சொல்லும்படியாக உன்னுடைய அவதாரங்களை எல்லாம் எங்களுக்காக நீ எடுத்திருக்கிறாய், மரமரம் பைந்தால் ஏழு ரூபா ஒரு வாணி கோத்தவில்லான்னு உன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் காமித்துக் கொண்டிருக்கிறார், கொந்தார் கல்லந்துழாயினாய் அமுதே என்பதாக உன்னுடைய அழகை எல்லாம் காமித்துக் கொண்டிருக்கிறார், அதுபோல வானேரே என்று சொல்லும்படியாக சீவை கொண்ட நாதனாக நீ இருந்தும் படியையும் மற்றும் உள்ள படியை எல்லாம் நீ எங்களுக்கு போக்கியமாக காட்டி அமுதமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நீ உன்னை என்னுள்ளே குழைத்து வைத்திருக்கிறாய், என்னுள்ளேனா என்னுடைய மனசிலே என்ற அர்த்தம், என்னுடைய மனசிலே குழைத்து அப்படின்னா என்னுடைய மனசை விட்டு நீங்காதபடி உள்ளுக்குள்ளே படிந்திருக்கிறாய், அப்படி இருக்கக்கூடிய மைந்தா, மைந்தானா யௌவனே அர்த்தம், யௌவனத்தோடு இருப்பவனே இளையவனே, இனி எங்கு போகின்றது, ஒவ்வொரு இடத்திலும் நீ போகக்கூடாது போக முடியாது என்ப உள்ள வந்து நன்னா கலந்தப்புறம் இனி இதை விட்டு எங்க போக முடியும், முன்னாடி ஏதாவது வெறுமை ஒரு எண்ணம் இருந்தா கூட
என்ன பழகாச்சு இந்த உத்தராத்துல ஒருத்த போய் மெதுவா தங்குறேன் அப்படின்னு போனார். அவளை போகும்போது அவளும் அரபர் மனசோட இருந்துக்கோங்கோ அப்படின்னார். அப்புறம் அவளுக்கு வேண்டியதெல்லாம் இவர் செஞ்சே கொடுத்தார். எல்லாத்தையும் அவளுக்கு என்னென்ன காரியம் வேணுமோ எல்லா காரியமும் அழகா செஞ்சு கொடுத்து சகல உபகாரங்களையும் பண்ணி அவளுக்கு நல்ல போக்கியமாக அவளுக்கு பிடித்தவராக அவளோடயே இருந்துட்டார். இப்போ அவளே பார்த்து நீ போன்னு சொன்னா கூட இவரும் போக மாட்டார், இவர் போறேன்னு சொன்னா கூட அவளும் விடமாட்டார். அந்த மாதிரியாக ஆயிடுத்து. அதே போல எம்பெருமான் இங்கே சம்சாரத்திலே நாம இருந்தா கூட இங்கே வந்து தன்னுடைய அவதாரங்களையும் அவதார சேஷ்டிதங்களையும் திருவேங்கடமலையிலே நின்றுள்ளபடியும் தன்னுடைய சௌந்தரியத்தையும் எல்லாவற்றையும் காட்டி நம்மோடு நன்றாக கலந்து விட்டான். இனிமேல் அவன் போகணும்னாலும் போக முடியாது, நீ எங்கே போவாய் என்பதாக இந்த பாசத்தில் அழகாக கேட்கிறார். என்றாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய். தன் திருவேங்கடம் அப்படின்னா குளிர்ந்த ஒரு திருவேங்கடம் அப்படின்னு அர்த்தம். எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை சற்றாய் மராமரம் பைந்தாள் ஏழுருவா உருவாளி கோத்தமில்லா. ஏழு மராமரம் ராமாவதாரத்தில இருக்கு அழகான சரித்திரம். வாலிவதம் பண்ணும்போது அதுக்கு பூர்வாங்கமாக ஒரு காரியத்தை எம்பெருமான் பண்ணாராம். வாலிவதம் பண்ணணும்னா வாலியை அடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இதுக்கு இருக்கான் பாக்கிறதுக்காக ஏழு மராமரங்களை காமித்தான் சுக்ரீவன். இந்த மராமரங்களை எல்லாம் வாலி என்ன பண்ணுவான் கேட்டா அவன் அஸ்திர பிரயோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஒரு மராமரத்துல உள் பக்கம் போய் வெளிப்பக்கம் வெளியே வரும். சொன்னா பைந்தாள் அந்த மராமரம் எல்லாம் சாதாரணமானது இல்ல, அதனுடைய வேர்கள்லாம் நல்லா திருடமா பூமியில அழிந்து பதிந்திருக்கான். ரொம்ப மராமரத்தினுடைய அடிபாகமானது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதான். அதனுடைய அதோட அர்த்த பிரயோகம் பண்ணா அந்த மரத்துல பட்டு திரும்பி வரும், இல்லட்டா மரத்துல குத்திண்டு நிற்கும், அவ்வளவுதான். ஆனால் வாலியினுடைய புத பராக்கிரமம் அவனுக்கு போர்ஸ் ரொம்ப அதிகம். அவன் அஸ்திர பிரயோகம் பண்ணா மரத்துக்குள்ள புகுந்து வெளியில வந்துருவான். அந்த அஸ்திரம்ங்கிறது இந்த பக்கமா போய் அத்தனை பெரிய மரத்துல அத்தனை தடியாக இருக்கக்கூடிய மரத்துல அது வெளியில வந்துருவான். அப்படி ஒரு புத பராக்கிரமம் வாலிக்கு உண்டு. இத சுக்ரீவன் எடுத்து சொன்னார். அப்ப பெருமாள் பார்த்தார், சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கறதுக்காக வாலிக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு சொல்றான், அதை காட்டிலும் தனக்கு பல மடங்கு பலம் அதிகம் காமிக்கணும், காமிச்சு சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஊட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு வாலி கோத்தவில்லா, ஒரு வாலி ஒரு அஸ்திரம் எடுத்தான். அந்த அஸ்திரத்தை பராமரம் ஏழு ஏழு மராமரத்தையும் அந்த ஒரே அஸ்திரத்தினாலே அடிச்சாராம். ஏழு மரத்தினும் உள்ளுக்குள்ள போய் வெளியில வந்துருக்கு ஒரே அஸ்திரமே. வாலியாவது ஒரு அஸ்திரம் போட்டா ஒரு மரத்துக்குள்ளதான் வெளியில போய் உள்ள போய் வெளியில வரும், இது ஏழு மரத்திலும் உள்ள போய் வெளியில வந்துருக்கான். ஆஹ் மராமரம் பைந்தான் ஏழு ரூபா ஒரு வாலி கோத்தவில்லா அழகா சொல்ற. இங்கதான் இந்த ஏழு ஒன்றுங்கிற கணக்கு இங்க ஆழ்வார் சொல்ற. மராமரம் பைந்தாள் ஏழு ஒருவா ஒரு வாலி கோத்தவில்லா, ஒரே அஸ்திரத்தினாலே ஏழு மரம் ஏழு மரத்தை துடைத்தவர். சாதாரணமானவர்களா இருந்தா ஏழு அஸ்திரங்கள் பிரயோகம் பண்ணி ஒரு மரத்தை பிளப்பார்கள். வாலி மாதிரி இருக்கிறவன் ஒரு மரத்துக்கும் ஒரு அஸ்திரம் போடுவான், ஆனால் ஸ்ரீராமன் மாதிரி இருக்கிறவர் ஏழு மரத்துக்கும் சேர்ந்து ஒரே அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு வித்தியாசம் இங்க இருக்கு. ஆக இதெல்லாம் ஒரு திவ்ய சேஷ்டங்கள். இந்த திவ்ய சேஷ்டங்கள்லாம் தனக்காக எம்பெருமான் பன்னியருடையான் அப்படிங்கறதையும் ஆழ்வார் நினைச்சு இதிலே ஊறி இருக்கிறேன் நான், என்னை இப்படி பல சேஷ்டங்களை எல்லாம் இவருடைய சௌந்தரியங்களை எல்லாம் நீ சீவகுண்டத்திலே வீட்டிருக்கிற ஒரு திவ்ய வைபவத்தை எல்லாம் காட்டி என்னுள்ளே குறைத்த மைந்தா இனி நீ என்னை விட்டு எப்படி போக முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். அடுத்த பாசுரம், போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல்புகள் மூவலவுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரை நாறு கண்ணியனே. இந்த பாசுரத்திலையும் திருவேங்கடத்தை சாதிக்கிறார். தன் துழாய் விரை நாறு கண்ணியனே அப்படின்னு துழாய் மாலையை இங்கேயும் சாதிக்கிறார். முன்னாடும் நான் துழாய் மாலையினுடைய பெருமையை பார்த்தோம். தாய் தந்தை உயிராகின்றாய், ஒரு குழந்தைக்கு தாய் தகப்பன் செய்யும் நன்மைகளை எல்லாம் எம்பெருமான் செய்கிறார். அது மாத்திரமில்ல, ஒருவன் தனக்குத்தானே செய்து கொள்ளும் நன்மைகளை கூட எல்லா காலங்களிலும் எனக்கு எம்பெருமான் செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதுமே போன காலங்கள் போகும் காலங்கள் இனி வரும் காலங்கள் எல்லா காலத்திலுமே எப்பொழுதுமே இதத்தையே கொடுப்பவன், எப்பொழுதும் நல்ல குணங்களையே உடையவன். மூன்று விதமான சேதனர்களுக்கும் மூன்று விதமான அச்சேதனர்களுக்கும் சுவாமியாக இருப்பவன், ஒத்தாரும் மேற்பட்டவரும் இல்லாதவன், திருமலையிலே எழுந்திருடி எனக்கு கூட சுலபனாக இருக்கிறவன்,
துளசி மாலையை அணிந்து மிகவும் இனியனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பரணே, எம்பெருமானே, உன்னை அடைந்தேன், இனி உன்னை நான் விடுவேனோ, ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதாக தாற்பயம் இந்த பாசுரத்திலே. போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள், தாய் தந்தை உயிராகின்றாய். போகின்ற காலங்கள், போய காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், மூணையும் சொல்ற. போகின்ற காலம்னா நிகழ்காலம், போய காலங்கள்னா இறந்த காலம், போகு காலம்னா எதிர்காலம். இந்த காலத்திலெல்லாம் எம்பெருமான் நமக்கு ஹிதத்தையே பண்றான். இந்த மூணு காலத்திலையும் தாய் தந்தை உயிராகின்றாய், தாயாகவும் தந்தையாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியவன். தாயாகவும் தந்தையாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியவன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப நல்லது பண்றவன் யார் அப்படின்னா தாய் தான் ரொம்ப நல்லது பண்றவர் அப்படின்னு தெரியும். இல்ல தந்தை தான் நல்லது பண்றவர் அப்படின்னு தெரியும். இல்ல தாய் தந்தை கூட தனக்குத்தானே நல்லதுதான் பண்ணுவான், கெடுதல் யாரும் பண்ணிக்க மாட்டான், இதுவும் தெரியும். இதெல்லாம் எம்பெருமானே பண்றான். அவன் பிள்ளான் சாதிக்கிறார், சர்வாத்மாக்களுக்கும் மாதா செய்யும் நன்மையையும், பிதா செய்யும் நன்மையையும், தான் தனக்கு செய்யும் நன்மையையும், சர்வகாலமும் எனக்கு செய்தருளும் தன் பாவனாய். இந்த நன்மையெல்லாம் போகின்ற காலங்கள், போய காலங்கள், போக காலங்கள், எல்லா காலத்திலும் இந்த எல்லா விதமான நன்மையும் எனக்கு எம்பெருமான் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறான். குழந்தைக்கு அம்மாதான் சில விதமான நன்மைகள்லாம் அம்மா தான் செய்ய முடியும், அப்பா செய்ய முடியாது. சில விதமான நன்மைகள்லாம் பிதா தான் செய்ய முடியும், அம்மா செய்ய முடியாது. இன்னும் சில நன்மைகள் இவ ரெண்டு பேருமே செய்ய மாட்டான், அவன் தானே செய்து கொண்டாதான் உண்டு அப்படின்னா இருக்கொள்ளியோ. ஆனா இது எல்லாவற்றையும் எம்பெருமான் நமக்கு செய்யறானா, அப்படி எனக்கு செய்பவனே எல்லாவற்றையும் செய்யறானா, எப்ப செய்யறான் அப்படின்னா அது எப்பவுமே செய்யறான், முன்னாடியும் செஞ்சான், இப்பவும் செஞ்சான், இனியும் செய்ய போகிறான். எப்பவுமே மூன்று காலத்திலையும் எப்பவுமே எல்லா விதமான நன்மைகளையும் எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படிங்கறத இப்படி அழகா சொல்றேன். போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள், தாய் தந்தை உயிராகின்றாய், தாய் தந்தை உயிராகின்றாய். நிரவதிக நித்திய சித்த கல்யாண குண விசிஷ்டனாய் சர்வலோகேஸ்வரனாய். அடுத்து வரையில பாகின்ற தொல் புகழ் அப்படிங்கிறார். பாகின்ற தொல் புகழ் அப்படின்னா அனந்தமான பழமையான கீர்த்திகளை எல்லாம் நிறைய உடையவன். பாகின்றன பரவுகின்ற, பரவுகின்ற நித்தியமான கீர்த்தியை உடையவனே என்று. பாகின்ற தொல் புகழ் மூவுலகுக்கும் நாதனே, மூன்று உலகுக்கும் சாமியாக இருக்கக்கூடியவனே என்று கூப்பிடுகிறார். நிரவதிக நித்திய சித்த கல்யாண குண விசிஷ்டனாய் சர்வலோகேஸ்வரனாய் அப்படின்னார். பாகின்ற தொல் புகழ் மூவுலகுக்கும் நாதனே பரமா, பரமா எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன், அதாவது உனக்கு மேலே உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லும்படியாக எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாக தன் ஒப்பார் இல்லப்பனாக இருக்கக்கூடியவனே. தன் வேங்கடம் மேகின்றாய் சாதிக்க பாருங்க, திருமலையிலே புகுந்திருளி எனக்கும் கூட பரமசுலபனாய் பரமபோக்யனாய் இருந்த உன்னை அடைந்தேன். தன் துழாயிரே இனாருகன்னி அணே, அழகா சொல்றார். திருவேங்கட மலையில வந்தான், திருவேங்கட மலையில வந்து அப்படிப்பட்டவன் நீ, எனக்கு சகல நன்மைகளையும் செய்யக்கூடிய நீ, எனக்கு பரமபோக்யனாக திருவேங்கட மலையிலே புகுந்திருளி எனக்கும் கூட பரமசுலபனாக இருப்போனே, இனி விடுவேனோ என்று. தான் எம்பெருமானோடே கலந்த கலவிக்கு தம்மாலும் அவனாலும் ஏத்தொன்பரத்தாலும் ஒளி இல்லை என்கிறார். இப்ப மொத்தமா என்னதான் சொல்ற, மாறி மாறி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தானா எம்பெருமானே நீ என்னை விட்டு போக முடியுமா கேட்டார். இப்ப பார்த்தா நான் உன்னை விடுவேணும் அப்படிங்கிறார். அப்ப இந்த திருவாய்மொழியில என்ன சொல்ற, எம்பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்றாரா, இல்ல என்னை விட்டு எம்பெருமான் பிரிய மாட்டான் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிறார், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் இல்லையோ, இதுல பிரிவுங்கிறது நீ நினைச்சாலும் கிடையாது, நான் நினைச்சாலும் கிடையாது, நம்ம ரெண்டு பேர் இல்லாத வேற ஒரு காரணத்தினாலையும் இதுல பிரிவுங்கிறது வரவே முடியாது அப்படின்னு மொத்தமாக சொல்றாராம். தான் எம்பெருமானோட கலந்த கலவிக்கு தம்மாலும் அவனாலும் ஏற்றொந்தரத்தாலும் ஒழிவில்லை, எந்த காரணத்தினாலும் இதுக்கு ஒழிவு கிடையாது. நான் தான் சரி, நமக்கு இங்கு ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாலும் உன்னன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, உன்னோடு உறவு இருக்கலையோ அது உனக்கும் ஒழி கொழியாது, எனக்கும் ஒழிக்க ஒழியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் நமக்கும் ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரால நம்ம ரெண்டு பேர்ல யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாது. உன்னை விட்டு பிரிந்து நீ இருக்க முடியாது, உன்னை விட்டு பிரிந்து நான் இருக்க முடியாது, நம்மை பிரிக்க வேறு யாராலையும் முடியாது என்பதாக இது மொத்தத்துக்கும் திருவாய்மொழிக்கு தாத்பரியம். அதான் சொன்ன அந்த கடைசி வரையில தாம் எம்பெருமானோட கலந்த கடவிக்கு தம்மாலும் அவனாலும் ஏத்தொந்தரத்தாலும் ஒழிவில்லை அப்படிங்கறதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இந்த திருவாராயிரப்படிக்கு அர்த்தம் வியாக்கியானம் சாதிக்கிறார்.
இந்த திருவாய்மொழியின் அர்த்தத்தை உபசம்மகிக்கிறார். ததாக இனி சுவயம் வைமுக்கிய திரஸ்தனாகிக்கு பிரசக்தி இல்லை என்று தாத்பரியம். இந்த திருவாய்மொழியை தாத்பரியம் என்ன கேட்டா, ரெண்டு பேராலையும் பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால இதுல நீ எதுக்கு பயப்படுவானே, நான் உன்னை விட்டு பிரிவானே, நீயே என்னை விட்டு பிரிய முடியாது, நானே உன்னை விட்டு பிரிய முடியாது, அதனால என்னை விட்டு பிரிந்து விடுவேனோ அப்படின்னு இந்த வைமுக்கியம் வைமுக்கியத்துக்காக பயந்து நீ இருக்க வேண்டியதில்லை என்பதாக சாதிக்கிறாராம். இங்கே பாகின்ற தொல்புகள் மூவலகுக்கும் நாதனே பரமா, தன் வேங்கடம் மேகின்றாய் தன் துழாய் விரை நாறு கண்ணியனே, தன் துழாய் விரை நாறு கண்ணே, கண்ணா குளிர்ந்த துழாய்னா திருத்துழாய், விரை அப்படின்னா நல்ல வாசனையோடு, விரை நாறு அப்படின்னா நல்ல வாசனை வீசுகிற கண்ணியனேனா மாலையை உடையவனே, நல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையை உடையவனே அப்படின்னு அர்த்தம். இதனாலே எம்பெருமான் நமக்கு பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கறது காண்பிக்கிறான். 11வது பாசனம், கண்ணி தன்னந்துழாய் முடி கமலத்தட பெருங்கண்ணனே, புகழ்நன்னே தென்குருகோர் சடகோபன் மாறன் சொன்ன, என்னில் சோர்விழந்தாதி ஆயிரத்தில் வேமோர் பத்து இசையுடன் பன்னில் பாட வல்லாதவர் கேசவன் தமரே. இந்த பாசனத்திலையும் துழாய் முடியை அழகாக சொல்லுகிறார். குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்த முடியை உடையவன் எம்பெருமான், தாமரை போன்று விசாலமான நீண்ட திருக்கண்களை உடையவன் எம்பெருமான், அவனுடைய திருக்குணங்களை எல்லாம் அனுபவித்து தென்குருகூர் மாறன் சடகோபன் நம்மாழ்வார் அருளை செய்த இந்த ஆயிரத்தில் ஒரு பத்து, அந்தாதி ஆயிரத்தில் ஒரு பத்து, சோர்வில் அந்தாதி ஆயிரத்தில் ஒரு பத்து, எத்தனை அனுசந்தித்தாலும் சோர்வே இல்லாதபடி இருக்கக்கூடிய அஞ்சாதான ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டை யார் இசையோடு பண்ணில் பாடவல்லார், இதை வெறும் பாட்டிலே பாடாமல் இசையோடு கூட, வெறும் பாசுரத்தமாக இருக்குது செய்யுளாக இருக்கு, இந்த செய்யுளாக இருப்பதை யார் இசையோடு கூட பாடவல்லார்களோ அவர்கள் கேசவன் தமர் எம்பெருமானுடைய அடிவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்து பல சிறியை இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இந்த பதிகத்தை நன்றாக யார் பாட்டோடு கூட அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு போக்கியனாக, எம்பெருமான் அடியார்களாக, அந்த அடியார்களுக்கு போக்கியமாக இருப்பார்கள். எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடியே அனுபவித்து அனுபவித்தபடியே சொன்ன இத்திருவாய்மொழியை இசையோடு பண்ணிலே பாடவல்லார்க்கு கேசவன் தமர் என்னும் இவ்வாகாரமல்லாத ஆகாராந்தர இல்லை என்கிறார் பிள்ளை அழகாக சாதிக்கிறார். கேசவன் தமரே அப்படின்னா அவர்கள் எல்லாம் இந்த யார் இசையோடு பாடுகிறார்களோ அவர்கள் தான் கேசவனுடைய பக்தர்கள் அவர்கள் அப்படின்னு அர்த்தம். கேசவனுடைய பக்தர்கள் அவர்கள் சொல்லுவாங்க, அவளை பாடுறாள் ஏற்கனவே பக்தர்கள் தான் இருக்கான் அப்படி அர்த்தம் இல்ல, ஒரு கேசவன் பக்தர்கள் தவிர வேற ஒரு ஆகாரம் எதுவும் கிடையாது, வேற ஐடென்டிட்டி அவனுக்கு எதுவும் கிடையாது, நம்ம பாகவதர்கள் அப்படிங்கறதே ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும்படியாக அவர்கள் அந்த பேரு பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இத பிள்ளான்னு சொல்லும் போது ஸ்வரூப ரூப எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடியே அனுபவித்து அப்படின்னு, எம்பெருமானுடைய சுரூபம் ரூபம் குணம் அதான் எம்பெருமானுடைய தண்ணி தன்னந்துழாய் முடி அப்படிங்கறதாகவும், கமலத்தடம் பெருங்கண்ணன் அப்படிங்கறது திவ்யமங்கல விக்கிரகத்தை சொல்றதா இருக்கு. இப்படியாக எம்பெருமானுடைய சுரூபம் எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் இதையெல்லாம் நன்கு சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம். எண்ணில் சோர்வு இழந்தாதி அப்படிங்கறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது, எண்ணில் சோர்வு இழந்தாதி அப்படின்னா எம்பெருமானை எப்படி அனுபவித்ததோ அப்படி அனுபவித்தபடியே சொல்லக்கூடிய இது. ஆனா இதுல ஒரு அழகான ஒரு கேள்வி ஒண்ணு வரும், எம்பெருமானுடைய சொரூபுருவ குணங்களை எல்லாம் தன்னாய் சொன்னார் அப்படின்னா இத்தனாய் அதையா சொன்னார், இத்தனாய் இந்த திருவாய்மொழியிலே பத்து பாசனத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னா, எம்பெருமான் வந்து தன்னடியார்கள் தன்னை விட்டு பிரிந்து விடுவரோ என்கிற பயத்திலே இருக்கான், அந்த பயம் இல்லாதபடி ஆழ்வார் உபபாதனம் பண்ணார் விளக்கியார்னார் அப்படின்னு தானே பார்த்தோம். ஆனா கடைசியில சொல்லும் போது எம்பெருமானுடைய சொரூப ரூப குணாதிகளை சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு, இது எப்படி அப்படின்னா அதுக்கு சாட்சா சுவாமி அர்த்தம் சொல்ற, ஸ்வைமுக்கிய திரஸ்தத்துவம் இத்திருவாய்மொழிக்கு வியங்கியார்த்தமானாலும் அதுக்கு சேஷமாய் ஸ்வரூப ரூப குணாதிகள் வாச்சியங்களாயிருக்கிறபடி இப்பாட்டிலே சொல்லுகிறதாகியால் விரோதம் இல்லையே. வாஸ்தவம் தான் சொல்ல வந்த கருத்து அதுதான், ஆனா எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணங்களை எல்லாம் சொல்லிதானே அதை உபவாதனம் பண்றார் ஆழ்வார், எம்பெருமான் பிரசாதனுக்கு அனுகிரகம் செய்தபடியும் விரோதிகளை ஒருத்தபடியும் சீவைகுந்தத்தில் இருக்கிறபடியும் அவதார சேஷ்டிதங்கள் எல்லாம் செய்தபடியும் இதையெல்லாம் சொல்லிதானே எம்பெருமான் என்னை ஆட்கொண்டிருக்கிறான், நானும் அவனை விட்டு பிரியமாட்டேன், அவனும் என்னை விட்டு பிரியமாட்டேன் என்றெல்லாம் விளக்கி இருக்கார்.
அதனால எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை சொல்லிதான் இந்த விஷயத்தை விளக்கி இருக்காங்க அப்படின்னால அதுதான் சொன்னார். அதுக்கு தாற்பயம் என்னவோ ஸ்வைமுக்கியத்திரத்தங்கிறது தாற்பயம். ஆனா அது விளக்கத்துக்காக இதெல்லாம் எடுத்து சொன்ன அப்படின்னால எம்பெருமானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடியே அனுபவித்து அப்படி அனுபவித்து ஆழ்வார் அருளை செய்த பத்து பாசனத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கேசவன் தமர் அப்படிங்கறது தவிர வேற ஒண்ணும் அவர்களுக்கு தேவையில்லை. அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமாக கிடைக்கும் என்பதாக அர்த்தம். கண்ணி தன்னந்துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை. இங்கேயும் தாமரைப்பூ இதழ் போல அகன்றும் நீண்டும் இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவனை அப்படின்னு அர்த்தம். புகழ்நண்ணே அவனுடைய குணங்களையே கெட்டி தென்குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன திருக்குருகூர் நகரிலே அவதாரம் பண்ண சடகோபன் மாறன் குலத்தில் வந்த நம்மாழ்வார் சொன்ன எண்ணில் சோர்வில் அந்தாதி. திருவாமணியில எப்படின்னு கேட்டா சோர்வு இல்லாததான். எத்தனை தடவை மனசுல அனுபவிச்சாலும் ஒரு குறவும் இல்லாமல் திருப்பி திருப்பி நன்றாக அனுபவிக்கணும் அப்படின்னு சோர்வே தோன்றாதபடி இருக்கக்கூடிய அந்தாதி ஆயிரத்துள் இந்த பத்தும் யார் பண்ணிலே இசையோடு பாடுகிறார்களோ அவர்கள் கேசவனுக்கு தாசராக இருப்பார்கள். அதுவே சுரூப நிருபகம் என்னும்படி இருப்பார்கள் என்பதாக கருத்து. இங்கே டெமிடோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே சுவாஸ்வாதாபகத்வாத்ரிதலியதிருஷேர் நைகபோக பிரதானாத் தியாகானர்ஹ பிரகாசாத் ஸ்திரபரிசரண ஸ்தாபனாத் பாபபங்காத் துஸ்வாதார்த்தஸ்ய சித்தேர் விரகபயகிருதேர் துர்விபேதாத்ம யோகாத் நித்யானேகோபகாராத்ஸ்வவிரகசதிதம் பிரைக்ஷதா அம்போருகாட்சம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல முடியாததன் எனக்கேல் இனி அப்படின்னு சொல்ற மாதிரி துஸ்ஸாதார்த்தஸ்ய சித்தேஹே முடிவில்லாத என்னால முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கிறவன் அப்படின்னா உமால முடியாத காரியம் என்ன அப்படின்னு கேட்டானா நான் என்னை உஜ்ஜீவனம் செய்யறதே பெரிய காரியமா இருக்கு. அதுவே முடியுமான்னு தெரியல உன் அனுகிரகம் இல்லாட்டா நடக்காது. ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா என்னையும் என்னை சேர்ந்தவர்கள் ஏழு பரம்பரையில முன்னாடியும் பின்னாடியுமாக எல்லாருக்கும் நல்ல கதியை கொடுக்கும்படி பண்ணிருக்கியே. ஆக என்னால ஒரு நாளும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத காரியத்தை எம்பெருமான் அழகாக பண்ணிருக்கிறபடினாலே அந்த பாசுரத்தினுடைய அந்த அர்த்தத்தை சொல்லும் போது துஷாதார்த்த சித்தேஹே அப்படின்னா சாட்சா சுவாமி சொல்றார் சம்பந்தி சம்பந்திகளும் உத்தீர்ணராம்படி செய்ய முடியாத காரியத்தை சாதிக்கையாலும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை நீ சாதித்து கொடுத்தபடியினாலே. அடுத்து விரகபயகிருத்தேஹே அடுத்த பாசுரத்தில் சொல்லும் போது உன்னை என்னுள் நீக்கேல் எந்தாய் அப்படிங்கிறார். நீ உன்னை என்னை விட்டு நீ பிரிந்து போக வேண்டாம் என்னை விட்டு நீக்க வேண்டாம் என்பதாக சொன்னார் இல்லையா. அப்போ பாய்ப்பறவை என்று ஏறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீக்கேல் என்றாய். உன்னிடம் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நீ வந்து கருத்மானிலே ஏறி இருந்து கருத்மானுக்கு அனுகிரகம் செய்த ரீதியிலே எனக்கு ஒரு உபகாரம் செய்துவிட வேணும் என்னை விட்டு பிரியாம இருக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா. அதுக்குதான் அர்த்தம் சொல்லும்போது சுவாமி தேசிகன் விரகபயகிருத்தேஹே விரகபயத்தை உண்டாக்கக்கூடியவன் நீ பிரிந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயத்தில்தானே பிரிய வேண்டாம் அப்படிங்கிறார். அதனால விட்டு பிரிய போகிறான் என்கிற அதிசங்கியை உண்டாக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத இங்கே சொன்னார். துர்விபேதாத்ம யோகா அது பிரிக்க முடியாதபடி தன்னோடு சேர்ந்திருப்பவன். இதை அடுத்த பாசுரத்திலே சொல்லும் போது உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா அப்படிங்கிற இந்த அழகான வரி உன்னை என்னுள்ளே குழைத்த என்னுள்ளே சேர்த்தான்னு கூட சொல்லல என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா. எப்பவுமே குழைஞ்சு போயிடுதுன்னு சொல்ற மொழியோ குழைஞ்சு போயிடுதுன்னா அப்புறம் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்து போயிடுதுன்னா அர்த்தம் வேற இது ரெண்டும் குறைஞ்சு போயிடுது அப்படின்னா அதுக்கு அர்த்தமே வேற. நன்னா குறைஞ்சு போயிடுதா பாரு அப்படின்னா தனியை பண்ணிச்ச கூட நன்னா குறைஞ்சு போயிடுதா பாருன்னா அது ரெண்டும் பிரித்து பார்க்க முடியாதபடி நன்றாக கலந்துருத்தா பாரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆழ்வார் உன்னை என்னுள்ளே சேர்த்த என் மைந்தான்னு சொல்லாமல் உன்னை என்னுள்ளே குழைத்த என் மைந்தா அப்படிங்கிற. அப்ப பெருமாள் நன்னோட நன்னுங்க குறைஞ்சு போயிருக்கார் அப்படின்னா பிரிக்க முடியாதபடி நன்றாக குறைந்து இருக்கிறார். அதான் சொல்ற ஆத்மாவோட ஏக தத்துவம் என்னலாம்படி கலந்திருக்கையாலும் அப்படிங்கிற இந்த ஆத்மாவும் அந்த பரமாத்மாவும் வேற வேறன்னு சொல்ல முடியாதபடி நம்முள்ளே அப்படி கலந்திருக்கானாம் எம்பெருமான். அந்த ஒரு வைபவத்தை இந்த பாசுரத்திலே சொன்னார். உன்னை என்னுள்ளே குறைத்த எம்மைந்தா
வானேரே இனி எங்கு போகின்றே, அப்படிப்பட்ட நீ என்னை விட்டு போக முடியுமா என்பதாக ஒன்பதாவது பாசத்திலே அருளி செய்தார். துர்விபேதாத்மயோக நித்யானே கோபகாராத். அடுத்த வாசத்தை பத்தாவது வாசத்தை சொல்லும்போது நித்தியமான அதாவது காலத்திரையத்திலும் முக்காலத்திலும் அநேக உபகாரங்கள் செய்தவர். நித்யா அநேக உபகாரா, போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் ஆக மூன்று காலத்திலுமே தாய் தந்தை உயிர் ஆகின்றார் அப்படின்னு தாயாகவும் தந்தையாகவும் தானாகவும் ஒருவன் தனக்கு என்னென்ன நன்மைகள் செய்து கொள்வானோ, தாய் என்ன நன்மை செய்வாரோ, தந்தை என்ன நன்மை செய்வாரோ, எல்லாவற்றையும் எம்பெருமான் எனக்கு செய்கிறான் அப்படின்னு சொன்னபடினால நித்திய அநேக உபகாராது, எப்பொழுதுமே அநேக விதமான உபகாரங்கள் எம்பெருமான் பண்ணுகையாலே அவன் நம்மை விட்டு போக மாட்டான், அவனை விட்டு நாமும் போக மாட்டோம் என்பதான் அர்த்தம். அப்போ நித்திய அநேக உபகாராது இந்த மாதிரி காரணங்கள்னாலே அந்த எம்பெருமானை சொல்லும் போது ஸ்வவிரகத்த கீதம் பிரைக்ஷதா, எம்பெருமான் வந்து அடியார்கள் தன்னை விட்டு பிரிந்து விடுவரோ என்று விரகத்தினாலே அந்த விரக பயத்தினாலே இருக்கக்கூடியவன், அதனால் தான் அடியார்கள் தன்னோடு கலந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சௌந்தர்யாதிகளை காட்டி தன்னுடைய சேஷ்டாதிகளை காட்டி தன்னை வசீகரித்து அவர்களை வசீகரித்து அவர்களோடு குழைந்து எம்பெருமான் இருக்கான். இவர்களும் அவனை விட்டு பிரிய முடியாமல் அவனையே அனுபவித்துக் கொண்டு நீ என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த திருவாரூருடைய சாரம். இந்த கடைசியில சுவாமி தேசியம் சொல்லும் போது பிரேட்சதா அம்போருகாட்சம் அப்படின்னு சாதிக்கிறார், தாமரை கண்ணன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த கடைசி பாட்டிலே ஆழ்வார் வந்து கமலத்தடம் பெரும் கண்ணனை புகழ்நண்ணி தென்குருகூர் சடகோபன் சொன்னார், கண்ணி தன்னந்துராய்மொழி கமலத்தடம் பெரும் கண்ணனை அப்படின்னு இந்த திருவாய்மொழி கமலத்தடம் பெரும் கண்ணனை குறித்து வந்தது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். அதையே திருவுள்ளம் பற்றி சுவாமி தேசிகன் பிரைட்சத அம்போருகாட்சம் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரீதி, பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரீதி எல்லாம் வெளியே தெரியும்படியாக அதற்காக குளிர்ந்த தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறானோ அதை இங்கே குறிப்பாக உணர்த்துகிறார். அந்த பிரீத்தி வெளியிலே தெரியும்படியாக இருக்கிறது அந்த திருக்கண்கள் என்பது எப்பவுமே என் மனசுக்குள்ள இருக்க பிரீத்தி கண் அழகாக தெரியும், மனசுக்குள்ளே பயம் இருந்தால் அதுவும் கண் அழகாக தெரியும். அந்த பிரீத்தி வெளியிலே தெரியும்படியாக கண்ணை தன்னந்தாய்மடி கமலத்தடம் பெரும் கண்ணனாக எம்பெருமான் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதையும் குறிப்பாக சுவாமி சாதிக்கிறார். இப்படியாக இங்கே எம்பெருமானுடைய உத்தமமான ஒரு குணத்தை அருளி செய்திருக்கார். அடுத்தது இரண்டாவது பத்திலே ஏழாவது திருவாய்மொழி ஆரம்பம், கேசவந்தமர் கீழ்மேல் எமர் ஏழேடு பிறப்பும் மாசதிரிது வெற்று நம்முடைய வாழ்வு வாழ்கின்றவா, ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே என்பதாக அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். அழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.